எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் வினு இந்த சேனலில் மாடித்தோட்டம் பற்றின என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் எந்த வீடியோஸும் மிஸ் பண்ண மாட்டிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டம் நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிற பூச்செடி வந்து நித்திய முல்லை அதாவது ராமபானம் இல்லாட்டி பிச்சிப்பூ இந்த மாதிரி இதுக்கு பல பெயர்கள் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா முல்லை ஜாதியை சேர்ந்தது இது நல்ல குடிரகம் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சப்போர்ட் தேவை இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அதோடைய விதைகள் இது வந்து கிட்டத்தட்ட எங்கிட்ட வந்து ஒரு மூணு நாலு வருஷமாகவே இந்த செடி இருக்குது ஒருத்தரையும் சீசன் முடிஞ்ச உடனே அதை நல்லா வெட்டி விட்டுருவேன் இப்போ இந்த வருஷமும் அதே மாதிரி வெட்டி விட்டு திரும்ப பூக்க ஆரம்பிச்சிருக்குது இப்போது இப்போ பார்த்திங்கன்னா இதோடைய விதைகள்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது இதை காஞ்ச பிற்பாடு நான் ஏற்கனவே வந்து என்னுடைய பழைய சேனலில் நான் வந்து இதோட விதைகள் பற்றி நான் எப்படின்றத நான் காமிச்சிருந்தேன் கூடிய விரைவில் வந்து இந்த என்னுடைய புது யூடியூப் சேனலில் நான் உங்களுக்கு வந்து அந்த நித்தியமுலை விதைகள் பற்றி நான் ஒரு சிறப்பு காணொலின்னு நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்குற அந்த நித்தியமுலை செடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து சம்மரில் வந்து இது நல்லாவே பூக்கும் இது வந்து வருஷம் பூரா பூத்துட்ருக்கும்னு சொல்ல முடியாது சில சமயங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மழை காலங்களில் வந்து இது பூக்கிறது வந்து கொஞ்சம் நின்றுடும் நம்ம நல்ல பீக் சீசன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரிலேருந்து கிட்டத்தட்ட செப்டம்பர் வரைக்குமே நல்லாவே பூக்கும் அதுவும் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இந்த நாலு மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பூக்கும் இது வந்து கொடி ரகம் அதனால் வந்து கண்டிப்பாக இதுக்கு ஒரு சப்போர்ட் தேவை அது மட்டும் இல்லாமல் இந்த நித்தி முல்லை வந்து ரொம்பவே காட்டுத்தனமாக வளரும் அதனால் கொஞ்சம் வந்து வைக்கும்போதே வந்து நல்ல சப்போர்ட் இருக்கிற மாதிரி பக்கத்தில் இருக்கிற செடிகளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராத மாதிரி இந்த செடியை வந்து நட்டு வச்சுருங்க ஏன் சொல்கிறேன்னா என்னோடய அனுபவத்தில் இது வந்து பாருங்கள் போட்டி போட்டுட்டு இஷ்டத்துக்கு போகுது பாருங்கள் எவ்வளோ நிலத்துக்கு போகுது பாருங்கள் இது என்ன செய்யும் அப்படின்னா அப்படியே போயிட்டு பக்கத்தில் இருக்கிற எந்த செடியாக இருந்தாலும் ஒரே முறுக்காக முறிக்கிறோம் நீங்கள் எந்த வெ வெஜிடபிள் பிளான்ட் வச்சுருந்தாலும் சரி இல்லாட்டி பூச்செடிகள் வேறு எது வச்சுருந்தாலும் சரி அதை அப்படியே போட்டு இறுக்கி ஒரு சுத்த சுற்றிட்டு அது பாட்டுக்கு வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கும் இது நான் வச்சுட்டேன் வேறு வழி இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா சம்பங்கி பச்சை கலரில் பூக்கும் இல்லையா கொடி சம்பங்கி அது அதே போல் பார்த்திங்கன்னா இந்த எல்லாம் கூட வந்து சுற்ற ஆரம்பிச்சுடுச்சு பாருங்கள் மாயிஞ்சி அதுக்கப்புறமா ஒரு வேப்பல மரம் அதுக்கு வேப்ப மரம் சப்போர்ட்டுக்கு இருக்குது அதனால் பிரச்சனை இல்லை மற்றபடி பார்த்திங்கன்னா இது ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் வளர்ந்துட்டு போயிட்டுருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் அதோடைய ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் பூக்கிற பூக்கள் அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூக்கள் எல்லாமே இந்த மல்லி முல்லை அப்புறமா வந்து ஜாதி மல்லி இந்த மாதிரி பூக்கள் எல்லாமே வந்து சாயந்தரம் ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கு மேலே மலர ஆரம்பிக்கும் ஈவினிங் ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ அந்த அந்த ஈவினிங் டைமில் நீங்கள் மாடி தோட்டம் நம்ம போனோனால அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் இந்த பூ வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல நீளமாக இருக்கும் அதோடைய காம்பு பார்த்திங்கன்னா நல்ல நீளமாக இருக்கும் இந்த பூக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொத்து கொத்தாக தான் பூக்கும் இப்போது நான் பாருங்கள் எல்லா இந்த கிளைம்பர்ஸ் மாதிரி நான் அதை ஏற்றி விட்டுருக்கேன் பாருங்கள் இது மரத்தோட அந்த உயரம் வரைக்கும் போயிருக்கு அதனால வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து அங்கேயும் இங்கேயும்மா இருக்கும் சில சமயங்களில் பூக்கள் நம்மளால் எடுக்கவே முடியாது ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு பந்தல் மாதிரி கூட நீங்கள் போடலாம் இந்த பந்தல் எப்படி போடுறதுங்கிறத நான் ஈஸி மெத்தடில் சொல்லித்தரேன் உங்களுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம மணல் மூட்டை மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் மணல் வச்சுருந்தீங்க அப்படின்னா பழைய மணல் இல்லாட்டி மண் இருந்ததுன்னா கூட ஓகே ஒரு ரெண்டு மூணு சாக்கு பை அதாவது நம்ம இந்த அரிசியெல்லாம் வருது பார்த்தீங்களா கூனி சாக் அந்த மாதிரி வந்து யூரியா பேக்கில் வந்து ஒரு நாலு பையில் வந்து மண்ணை ரொப்பிக்கங்க அதுக்கப்புறமா நம்ம இந்த டிம்பர் மார்ட்லெலாம் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மி விலையில் வந்து சவுக்கு குச்சி கிடைக்கும் மெல்லிசா அது நீங்கள் அங்கேயே கூட வந்து கொஞ்சம் பிறந்து நீங்கள் சின்ன சைஸுக்கு ஒரு ஆறடி அந்த மாதிரி அளவுக்கு நீங்கள் ஒரு நாலஞ்சு குச்சி நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து குறுக்கில் கட்டுறதுக்கு வந்து அதே மாதிரி ஒரு ஆறு குச்சி நீங்கள் என்ன பண்ணலான்னா மொத்தம் ஒரு ஆறு சாக்குப்பை தேவைப்படும் அதை ரொப்பிட்டு நீளமாக நீளமான வாக்கில் வந்து இந்த பெரிய குச்சிகளை நட்டுவிட்டு குறுக்கில் வந்து ஒரு ரெண்டு அடி மூணு அடிக்குள்ளே இந்த குறுக்கு குச்சிகளையும் நட்டுட்டு கயிறு நல்லா வச்சு ஸ்ட்ராங்காக கட்டிட்டீங்கன்னா நீங்களே பந்தல் தயார் பண்ணிடலாம் இதுக்கு வந்து நீங்கள் ஆளுங்களை கூப்பிட்டு நீங்கள் கூலி கொடுக்கணுன்னு அவசியமே இல்லை ஆக்சுவலி எனக்கு அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது பட் என்னுடைய ப்ரா ப்ராப்ளம் என்னென்னா இது ஆல்ரெடி வந்து இந்த செடி ஃபுல்லாக பரவனதுனால இடப்பற்றாக்குறை ஒன்று பற்றாக்குறைக்கு இது ஆல்ரெடி செட் ஆகிடுச்சு ஃபுல்லாக எல்லா மரம் செடி நாக்கு போய் பண்ணதுனால இனிமே அது எல்லாத்தையும் எடுத்து அதை இந்த பந்தலை ஏற்றி விடுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் அட்லீஸ்ட் வந்து இப்போ நீங்கள் தோட்டமில் புதுசாக இந்த மாதிரி ராமபானம் அதாவது இந்த நித்தியமில்லை கொடி செடி வைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி கொடி ரகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கூட அதுக்கு சப்போர்ட் இருக்கோ அவ்வளோக்கூட நல்லா பூக்கும் இது வந்து அந்த செடிங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு சைக்கலாஜிக்கல் அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க நான் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி கொடியில் இருக்கிற கொடி நம்ம ஒரு பந்தல் மாதிரி போட்டுட்டு அதில் ஏற்றி விட்டோம் அப்படின்னா அது நிஜமாகவே வந்து அது ரொம்ப நல்லாவே பூக்குது உங்களுக்கும் அது வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஒரு ஸ்டூல் மாதிரி போட்டுட்டு கூட நீங்கள் டக்கு டக்குன்னு எடுத்துடலாம் இப்போ இந்த மாதிரி நான் அப்படியே போட்டு விட்டுட்டேன் அது தரையில் பாதி போகுது அதே போல் மற்ற செடிகளையும் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால சில சமயங்களில் வந்து சோம்பேறி நம்ம பூக்களை எடுக்கிறதே இல்லை நான் இப்போ அந்த மாய்சிக்கு பின்னாடி போகிற பூக்கள்லாம் நான் என்னால் எடுக்கவே முடியாது ஏன்னா அந்த சைடில் போயிட்டு எடுக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் இப்போ பாருங்கள் இது நான் முன்னாடி இந்த கிளை எழுத்து போட்டுருக்கேன் இதே இப்போ சிலதெல்லாம் பின்னாடி இருக்குது அது நான் உங்களுக்கு காமிக்க முடியல ரொம்ப நல்லா பூக்கும் அதாவது பார்த்திங்க அப்படின்னா சரசரமாக பூக்கும் இது வந்து சில அரை கூட அளவு கூட நான் பூக்கள் ரொப்பியிருக்கிறேன் அந்த அளவு வந்து ரொம்ப அழகாக பூக்கும் இது வந்து டுவல் பை டுவெலில் வச்சப்ப இதுதான் நான் சொன்னேன் இல்லையா வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகுதுன்னு இது ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டு திரும்ப வந்து இந்த ஜனவரி சி பிப்ரவரியில் நான் இதை ஏற்றி விட்டேன் அது இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மரம் ஃபுல்லாக ஏறி பூக்களும் வந்து ரொம்ப நல்லா பூக்குது பாருங்க இந்த செடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தான் வந்து பூச்சி தாக்குதல் வரும் அதிகபட்சம் வரவே வராது இது நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லி ஆகணும் இது வந்து ஒரு புது முயற்சி ஸ்டெம் கட்டிங்ஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து இப்போ தான் துள் விட ஆரம்பிச்சிருக்கு அது பக்கத்துலேயே ஒரு எம்டி பேக் ஒன்று இருந்தது ரீசெண்டாக இப்போ தான் முள்ளங்கி ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த பை ஒன்று ஃப்ரீயாக இருந்தது சரி இது வந்து பூச்செடிகளோட ஏரியா அதோடைய செட்டையே சேர்த்து வச்சிருவோமேனு சொல்லிவிட்டு நல்ல ஒரு முட்டின ஸ்டெம் ஒன்று கட் பண்ணிவிட்டு அதையே சும்மா கீரெல்லாம் எதுவுமே போடலை அப்படியே சும்மா சொருகி வச்சேன் அது இப்போ வந்து இந்த மழையெல்லாம் கொஞ்சம் தூரல் போடுறதுனால புதுசாகவே விட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வர ஆரம்பிக்குது அது கூடிய வரையில் வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு கொடியாக வர ஆரம்பிச்சதுன்னா அதை பற்றின ஒரு சிறப்பு காணொலி அது எப்படி வந்து அந்த ஸ்டெம் கட்டிங் வந்து நம்மளுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இதுக்கு வந்து வேர் இருந்தால் தான் வரும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இது என்னுடைய அனுபவத்தில் நான் வந்து இந்த செடியை வச்சு பார்த்ததில் இது இப்போ வளர ஆரம்பிச்சிருக்கு சில செடிகள் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டெம் கட்டிங் வச்சு முதல் ஒரு பத்து நாளைக்கு புது துளிர்கள் விட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும் அதனால் எதையும் சொல்ல முடியல ஸோ கொஞ்சம் நாள் நான் வெயிட் பண்ணணும் ஒரு ஒரு மாதம் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து எதுவுமே சொல்ல முடியும் ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் இதை வந்து வேறு பைக்கு நான் மாற்ற போகிறதில்ல ஏன்னா வந்து இது ஆல்ரெடி நான் இந்த பை இருக்கிறதுனால நான் அப்படியே வச்சுட்டேன் ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு வேறு ஒரு பையில் மாற்ற போகிறீங்க அப்படின்னா எப்படியும் வந்து ஒரு ஒரு மாதம் விட்டுடுங்க ஏன்னா செடி வச்ச உடனேயும் துளிர்கள் வந்த உடனேமே வேர் பிடிச்சிடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க அது வந்து நிறைய தூரம் நானே அந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கேன் மருதாணியில் அந்த மாதிரி நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் கிளைகளை ஒடிச்சு வச்சு அது வர ஆரம்பிச்சதுன்னு நினச்சி ஏமாந்து போயிருக்கேன் அதனால் நீங்கள் அந்த தவறை செய்யாதீங்க ஒரு இருபது நாள் முப்பது நாள் விட்டுடுங்க டெய்லி வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு தண்ணி ஸ்ப்ரே பண்ணுங்கள் ரொம்ப ஊற்றிடாதீங்க ஏன்னா வந்து அந்த மாதிரி ஸ்டெம் வந்து சீக்கிரமாக வேர் அழு அந்த ஸ்டெம் அழுகி போச்சு அப்படின்னா உங்களுக்கு வேர் வைக்காது இது நிறைய மெத்தட் இருக்குது சினமன் ஹனி யூஸ் பண்ணி இல்லாட்டி வந்து அந்த ரூட் ஹார்மோன்னு சொல்லுவாங்க அது அதுமாதிரி நிறைய கா கடையில் விற்கிறாங்க அதெல்லாம் வாங்கி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் பட் நான் இது சும்மாவே வந்து ஒரு மெத்தட் சும்மா ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிவிட்டு இது யூஸ் பண்ணியிருக்கேன் மண் பார்த்தீங்க அப்படின்னா வெர்மி கம்போஸ்ட்டு கொக்கோபீட்டு செம்மண் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி பழைய வீடியோவில் சொன்ன அதே தான் ஒரு பங்கு வெர்மி கம்போஸ்ட்டு ஒரு பங்கு கொக்கோப்பீட்டு அரை மடங்கு செம்மண் போதும் ஏன்னா இது வந்து பூச்செடி அதனால் வேர் கொஞ்சம் வந்து இழகுனா மாதிரி இருக்கணும் ரொம்ப இறுக்கமாக வச்சிட்டீங்க அப்படின்னா செடி வந்து ரொம்ப பூக்க கஷ்டப்படும் புதுசாக கிளைகள் வைக்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நான் வெட்டி விட்டதுனால பழைய அந்த கிளைகளுடைய கரும்பச்ச நேரத்துக்கும் இந்த மாதிரி புதுசாக வர்ற துளிர்களுக்கும் டிஃப்ரென்ஸை பாருங்கள் அவ்வளோ அழகாக வந்து நிறைய கிளைகள் விட ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து இது ஒரு தடவை வச்சுட்டிங்க பூக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் நிஜமாகவே லக்கி தான் வருஷம் பூரா உங்களுக்கு வந்து பூத்துகிட்டே இருக்கும் ரொம்ப நேராக தான் கொட்டுற மழையாக இருந்தால் தான் அது பூக்களை அழுக ஆரம்பிக்கும் ரொம்ப பூக்களே வைக்காது ஆனால் நம்ம நான் சென்னையில் இருக்கிறதுனால அந்த மாதிரியான மழையெல்லாம் நம்ம பார்க்குறதே இல்லை அதனால் எப்படியும் வெயில் வரும் கொஞ்சம் அதனால் வந்து செடிகள் திரும்ப வந்து மீண்டு வந்துடும் ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு அதோடைய மண்கலவையை பற்றி சொல்லியிருக்கேன் அதே மாதிரி எப்படி வந்து அந்த நித்தியமொழி செடியை வந்து பராமரிக்கணும்னு சொன்னேன் ஸோ இப்போ நான் உங்களுக்கு அதோட விதைகளும் எப்படி இருக்கும்னு காமிச்சிட்டேன் ஸ்டெம் கட்டிங் வச்சது எப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன் இப்போ உங்களுக்கு விதைகள் வந்த பிற்பாடு நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அது ஒரு சின்ன ஒரு காணொலியில் நான் அதை சொல்கிறேன் ஏன்னா அது அது வரைக்கும் நான் ட்ரை பண்ணது இல்லை அந்த விதைகள் வந்ததை நான் பார்த்துருக்கேன் பட் ஆனால் அந்த செடியை நான் வந்து வந்து நான் பார்த்ததே இல்லை அது எப்படி வருன்றது நான் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அதே போல் இந்த ஸ்டெம் கட்டிங்கும் எப்படி வருதுன்றதை நான் உங்களுக்கு ஷ்யூராக சொல்கிறேன் உங்கள் வீட்லேயும் மாடித்தோட்டத்தில் இந்த நித்தியமொழி செடி இருந்ததுன்னா நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் கண்டிப்பாக இந்த பூச்செடியை நீங்கள் உங்கள் மாடி தோட்டத்தில் வளர்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்